வணக்கம் காவிரி நியூஸ் காசப்புரம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்திய பங்குச்சந்தை அப்டேட்ஸ் என்னன்றதை இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இந்திய பங்குச்சந்தையில் முதல்ல மும்பை பங்குச்சந்தை எடுத்துட்டீங்கன்னா குறியீட்டு சென்செக்ஸ் 45 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 33724 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைஞ்சிருக்கு. ஓவரால் அன்றைக்கி க்ரோத் பர்சன்டேஜ் பிஎஸ் லெவலின்னு பார்த்தீங்கன்னா 0.13% இருக்குது. மும்பை பங்குச்சந்தை மாதிரி தேசிய பங்குச்சந்தை எடுத்துட்டீங்கன்னா குறியீட்டு நிப்டி 9 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 10399 புள்ளிகளை வர்த்தகம் முடிவடைஞ்சிருக்கு. ஓவரால் என்எஸ்ல நிற்க உள்ள க்ரோத் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.09% இருக்கு. இன்றைக்கு நெட் 50ல அதிகம் லாபம் பார்த்த பங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கிறது என்டிபிசி 3.36% அளவுக்கு ஒரே நாள் அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்கு. அது தொடர்ந்து ஆக்சிஸ் பேங்க் 2.55% அளவுக்கும் ஜி என்டர்டைன்மெண்ட் 1.97% அளவுக்கும் டாட்டா பவர் 1.71% அளவுக்கு ஓஎன்ஜிசி 1.69% அளவுக்கு ஒரே நாள் அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நெட் 50ல அதிகம் லாஸ் சந்திச்ச கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கிறது ஹெச்பிசிஎல் 1.53% அளவுக்கு ஒரே நாள் அளவுக்கு லாஸ் பார்த்திருக்கேன். அதை தொடர்ந்து அதானி போர்ட்ஸ் 1.26% அளவுக்கும் இன்போசிஸ் 1.07% அளவுக்கும் அம்புஜா சிமெண்ட் 0.96% அளவுக்கும் டாடா மோட்டார் 0.96% அளவுக்கு ஒரே நாள் இன்றைக்கி லாஸ் பார்த்துருக்கேன். இன்றைக்கான பங்குச்சந்தை நிலவரத்தப்பெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட்டான Q2 ரிசல்ட் நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டு முடிவில் ஒவ்வொரு கம்பெனிஸும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தில் இன்றைக்கி பிஎஸ்யூ ப்ராஜெக்ட்ஸ் அவங்க தங்களோட Q2 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, உள்ளூர் சந்தையிலிருந்து உலக சந்தை வரைக்கும் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் விற்கிறதுதான் இப்போ பாருங்க. நேர்களே, ஒவ்வொரு பொருட்களை என்னென்ன விலையில் உள்ளூர் சந்தையில் விற்குது, வெளியூர் சந்தையில் என்னென்னவா விற்கிறன்ற தொகுப்பு இப்போ பார்த்தீங்க. அடுத்ததாக மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட். எஸ், தொலைக்காட்சி தொழில்கள் செக்மெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி செக்மெண்ட்டில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்காக ஒரு யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த படத்துக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டம் மட்டும்தான் போகும். பெரியவங்களை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தால் சின்ன சின்ன பசங்க, அப்புறம் பெரும்பான்மையாக பெரியவங்க போய் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைகளை பேஸ் பண்ணி எடுக்கிற படத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 டிக்கெட் 4 டிக்கெட் எக்ஸ்ட்ரா போகும். எப்படின்னு பார்க்குறீங்களா, குழந்தைய தனியாக தியேட்டருக்கு அனுப்ப முடியாது, ஸோ ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸும் சேர்த்து போகணும். ஸோ அதனால் அந்த இடத்துல 1 டிக்கெட்டுக்கு வர வேண்டிய காசு ட்ரிபிளாக 4 மடங்கு 5 மடங்காக வருங்க. அது எப்போவுமே குழந்தைகளுக்காக வச்சு மூவ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு. அதே தான் இப்போ தொலைக்காட்சி துறையில் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்தில் சிறுவர்கள் மூலமான வியூவர்ஷிப்பு 31% அதிகரிச்சிருக்குதா பார்க் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. சிறுவர் சிறுமிகளுக்கான டிவி வியூவர்ஷிப் கடந்த 5 ஆண்டுகளில் 31% அதிகரித்துள்ளதாக பார்க் எனப்படும் இந்திய ஒளிபரப்பு பார்வையாளர்கள் ஆய்வு கவுன்சில் தெரிவித்துள்ளது. சிறுவர் சிறுமியருக்கான டிவி வியூவர்ஷிப் இம்ப்ரெஷனானது கடந்த 2012ஆம் ஆண்டு 24 பில்லியன்களாக இருந்தது. இது தற்போது 5 ஆண்டுகளில் 31.6 பில்லியன் இம்ப்ரெஷன்களாக அதிகரித்துள்ளது. டிவிக்களை கொண்டுள்ள இல்லங்களின் எண்ணிக்கை 144 மில்லியன்களில் இருந்து 183 மில்லியன்களாக உயர்ந்துள்ளது. இது மட்டுமின்றி அதிகப்படியாக டிவி பார்ப்போரை வயது அடிப்படையில் கணக்கிடும்போது 4வது மிகப்பெரிய வியூவர்ஷிப் பிரிவினராக 6% சிறுவர் சிறுமியர்களின் ஆதிக்கம் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 மொழிகளில் 19 சேனல்கள் இந்த குறிப்பிட்ட வயதினரை அதிகப்படியாக கவர்கின்றன. வயது அடிப்படையில் அதிகப்படியாக டிவி பார்ப்பவர்களாகவும் சிறுவர் சிறுமியரே திகழ்கின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 17% இருந்தது. ஆனால் இப்போது 20% உயர்ந்துள்ளது.
இரண்டு முதல் எட்டு வயது வரை இருப்பவர்களின் வசம் 40% வியூவர்ஷிப்பும் 9 முதல் 14 வயது வரை உள்ளவர்களின் வசம் 60% வியூவர்ஷிப்பும் உள்ளன. நடப்பாண்டில் கார்ட்டூன் மற்றும் அனிமேஷன்களால் ஈர்க்கப்பட்ட வியூவர்ஷிப் 89% உயர்ந்துள்ளது. இது கடந்த 2012 71% இருந்தது. இதேபோல் நடப்பாண்டில் சிறுவர் சிறுமியருக்கான திரைப்படங்கள் வியூவர்ஷிப் 8%, லைவ் ஆக்ஷனுக்கான வியூவர்ஷிப் 2% சரிந்துள்ளன. இது கடந்த 2012 முறையே 18% மற்றும் 11% இருந்தன. 90 முதல் 120 நிமிடங்கள் நீண்ட நேரங்கள் வரை ஓடக்கூடிய எந்தெந்த ஷோக்களை சிறுவர் சிறுமியர் அதிகப்படியாக பார்த்து ரசித்துள்ளனர் என்பது குறித்த டாப் 10 ஷோக்களின் பட்டியலையும் பார்க் வெளியிட்டுள்ளது. வீட்டில் நற்பண்புகளை வளர்க்கும் விதமாக எடுக்கப்பட்டுள்ள கார்ட்டூன் ஷோக்கள் பெரும்பான்மையாக 7 இடங்களை பிடித்துள்ளன. இந்த பட்டியலில் டோரேமான் த மூவி, நொபிட்டா ஆர் எக் ஜல்பரி, மோட்டு பட்லு கிங் ஆஃப் கிங்ஸ், மோட்டு பட்லு இன் ஹாங்காங் குங்ஃபு கிங், டோரேமான் த மூவி நொபிட்டா, சோட்டா பீம், மோட்டு பட்லு இன் டிராகன்ஸ் வேர்ல்டு, மோட்டு பட்லு குங்ஃபு கிங் ரிட்டர்ன்ஸ், மோட்டு பட்லு கிங் ஆஃப் கிங்ஸ், டோரேமான் மச்லி கா பட்லா, மோட்டு பட்லு 36 கேண்டே ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் உள்ளிட்ட 10 ஷோக்கள் சிறுவர் சிறுமியர் மத்தியில் பெரும் வரவேற்பையும் வியூவர்ஷிப்பையும் பெற்றுள்ளன. கோடை விடுமுறை காலங்களில் மற்ற சேனல்களின் ஒட்டுமொத்த வியூவர்ஷிப்பை விட கார்ட்டூன் சேனல்களின் வியூவர்ஷிப் உச்சத்தை தொடும் வகையில் உள்ளது. நகர்ப்புறங்களில் மட்டும் கார்ட்டூன் சேனல் பார்ப்போரின் வியூவர்ஷிப் விகிதமானது பெரும்பான்மையாக 58%, கிராமப்புறங்களில் 42% உள்ளது. 54% சிறுவர்களும் 46% சிறுமிகளும் கார்ட்டூன் சேனல் பார்த்து ரசிக்கின்றனர். மேலும் தென்னிந்தியாவில் 36% வியூவர்ஷிப்பும், மேற்கிந்தியாவில் 27%, வட இந்தியாவில் 21% மற்றும் கிழக்கிந்தியாவில் 16% சிறுவர் சிறுமியர் மூலமாக அதிகப்படியான வியூவர்ஷிப் கிடைத்துள்ளது. மொழி வாரியாக எடுத்துக்கொண்டால் இந்தி மொழி கார்ட்டூன் சேனல்கள் வசம் 73% வியூவர்ஷிப்பும், ஆங்கில மொழி சேனல்கள் வசம் 19%, மற்ற பிராந்திய மொழி சேனல்களுக்கு 8% வியூவர்ஷிப்பும் கிடைத்துள்ளன. இதனிடையே கார்ட்டூன் சேனல்களுக்கான டாப் 5 டைம் ஸ்லாட் விவரங்களையும் பார்க் வெளியிட்டுள்ளது. அதில் ஏப்ரல், மே, ஜூன் உள்ளிட்ட 3 மாதங்களில் முற்பகல் 11:30, நண்பகல் 12, பிற்பகல் 12:30, பிற்பகல் 1:30 மற்றும் பிற்பகல் 2 மணி உள்ளிட்டவை இடம் பிடித்துள்ளன. இதேபோல் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் பிற்பகல் 1:30, பிற்பகல் 2, மாலை 6, மாலை 6:30 மற்றும் இரவு 7 ஆகிய நேரங்கள் டாப் 5 டைம் ஸ்லாட்டில் இடம் பிடித்துள்ளன. நேர்களை பார்த்துருப்பீங்க, குழந்தைகளை மட்டும் பேஸ் பண்ணால் ஒருத்தர் எந்த அளவில் பொழுதுபோக்கு துறையில் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த கடந்த 5 வருஷம் டேட்டா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். பார்க் இதை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களில் 31%, வேறு எந்த ஏஜ் குரூப்லையும் எந்த அளவுலாம் டச் பண்ண முடியாதுங்க வியூவர்ஷிப், 31% சிறுவர்களை பேஸ் பண்ணி வந்த சேனல்ஸ் மட்டுமே வியூவர்ஷிப் தொட்டிருக்கேன். பயனுள்ள தகவலை இதை அமைஞ்சிருக்கேன்னு நம்புகிறோம். இப்போ நம்ம ஷோக்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி விவாதிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸில் 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நேரடி வரி செலுத்துறது, இன்னொன்று மறைமுகமாக செலுத்துறது. மறைமுகமாக செலுத்துறது தான் நம்ம பெரும்பான்மை எல்லாருமே செலுத்துகிற மாதிரி ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. நேரடி வரி செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஆஃபீஸுக்கு போய் மொத்தமாக கொடுக்கறதுலாம் நேரடி வரினு சொல்லிட்டுருக்கோம். அந்த விதத்தில் வருமான வரி, இதை வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஏர்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வருமான வரி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த வருமான வரியில் சட்டத்தில் ஒரு புதிய திருத்தங்கள் கொண்டு வரப்பட போகணும், அதுவும் இல்லாமல் புதிய சட்டம் ஒருவேளை அமல்படுத்தப்படலாம்னும் மத்திய நிதியமைச்சகம் வாயிலாக பல தகவல்கள் கசிஞ்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி 6 பேர் கொண்ட அந்த டீமில் 6 மாதங்களில் அறிக்கையை வந்து அவங்க சமர்ப்பிக்கணும் மத்திய அரசுக்கு. அதை பேஸ் பண்ணி புதிய சட்டம் கொண்டு வரப்படுமா, அல்லது வருமான வரி சட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பழைய சட்டமே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுமா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சி அன்னைக்கு முழுக்க முழுக்க பேச போகிறோம். இந்த ஒரு பிக்கெஸ்ட் டாப்பிக்கை பற்றி பேசுகிற நம்ம அரங்குக்கு யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரபல தமிழகத்தோட பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி வந்திருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுபாஷினி. வணக்கம் சுபாஷினி. முதல்ல இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம நாட்டில் வரி செலுத்திட்டுருக்கோம், அதை இப்போ ஜிஎஸ்டி வந்தது மிகப்பெரிய எக்கனாமிக் ரீஃபார்மாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி டிமானடைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க, அது மிகப்பெரிய, அதாவது உலகத்தில் கம்பேர் பண்ணுறப்ப மற்ற நாடுகள் கூட இந்தியா வந்து பொருளாதார சீர்திருத்தத்துக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் தான் அந்த சீர்திருத்தம் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ மோடியோட அடுத்த அதிரடி மாதிரி இதை பார்க்கத்துட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி செலுத்துறது அந்த சட்டத்தில் ஒருவேளை திருத்தம் பண்ணப்படலாம், இல்லைனா புதிய சட்டமே கொண்டு வரப்படலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது நடக்க போகுது?
இது ரெண்டுத்துல எது நடக்க போகுதுன்னா அப்படியே ஒரே ஒரு லைன்ல அதுக்கான பதில் சொல்லிட முடியாது. நீங்க அழகா சொன்னீங்க, இப்ப வந்து டிமானிட்டைசேஷன் கூட ஒரே ஒரு நாள் யோசிச்சு வந்த முடிவு கிடையாது. அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு நாள்ல தெரிஞ்சிச்சே தவிர, பட் அதுக்கான நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாங்க. இப்ப முதல்ல இவங்களோட கவர்மெண்ட் வந்ததுல இருந்து வருமான வரி ஆர் வரி, நம்மளுடைய இந்திய வருமானம் எங்கெல்லாம் வந்து லீக் ஆகுது, வரி இல்லாமல் எங்கெல்லாம் வரி ஏய்ப்பு நடக்குது அப்படிங்கிறத முதல்ல ஸ்டடி பண்ணாங்க ஒரு குரூப் வச்சு. அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ இந்த வோடஃபோன் கேஸ் நம்ம பார்த்துருப்போம், என்னென்னா இந்தியாவில் ஆஃபீஸ் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் டேக்ஸ் கட்டணும். ஸோ இப்போ அவங்க இங்கேருந்து கிடைச்ச வருமானத்துக்கு ஒரு ரூபா கூட இங்கே வரியே செலுத்தாமல் அழகாக அதை வந்து மற்ற நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் முதல்ல ஆய்வு செஞ்சு இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்குமான ட்ரீட்டி, இப்போ இந்தியாவிலையும் வரி கட்டணும், இன்னொரு நாட்டிலையும் வரி கட்டணும்னா ரெண்டு நாட்டில் ஒருத்தரால் வரி கட்ட முடியாது. அப்போது டபுள் taxation avoidance agreements அப்படினு சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒரு நாட்டில் வரி கட்டினா போதும், அந்த இரு நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒப்பந்தம் அது. ஸோ அந்த ஒப்பந்தத்தை வந்து சைப்ரஸ் கிட்டையும் சிங்கப்பூர் கிட்டையும் வந்து அதை மாற்றி அமைச்சாங்க. ஸோ மொரிஷியஸ் கிட்ட அஃப்கோர்ஸ் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, பட் அந்த முதல்ல உலக அளவில் அதை வந்து சரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து டிமானிட்டைசேஷன் வந்துச்சு, அதுக்கப்புறமா இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம் வந்துச்சு, நீங்களாவே வந்து உங்களுடைய சொத்துக்களை கொடுத்துருங்க, ஸோ அதோட வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ இந்தியா வளரும் நாடுகளில் ஒன்றுன்னு நம்ம பெருமையாக சொல்லறது ஒரு அழகான விஷயம், பட் அதுக்கு வந்து அகைன் பணம் தான் தேவை கவர்மெண்ட்டுக்கும். ஸோ முதல்ல அந்த ரெவென்யூ ஜென்ரேஷனை வந்து கரெக்டாக கொண்டு வரணும். ரெவென்யூ ஜென்ரேஷனை கொண்டு வரணுங்கிறத விட கம்ப்ளையன்ஸ், வரி ஏய்ப்பு. இப்போ நம்மளுக்குமே வந்து ஏன் கோவம் வருது, சாதாரணமாக வரி கட்டுறவங்களுக்கு யாருமே வந்து நான் வரி கட்டக்கூடாதுன்னு நினைக்கல, பட் அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க கட்டலை நான் ஏன் கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எஸ்கேப்பே ஆக முடியாது, கண்டிப்பாக வரி செலுத்தி தான் ஆகணும்னு எல்லாரையும் டேக்ஸ் நெட்டில் கொண்டு வர்றது அவரோட அப்ஜெக்டிவ். ஸோ ப்ராபப்ளி லைக் அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தேவைப்பட்டால் மொத்த சட்டமுமே மாற்றப்படலாம். அதாவது பழசை தூக்கிட்டு புதுசு கூட 1961 ஆக்ட் தூக்கிட்டு புதுசு உள்ள வர சான்ஸ். முதல்ல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1922 இருந்தது, ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறமா 1961 நிறைய மாற்றம் கொண்டு வரதுக்கு பதிலா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆக்ட் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க. பட் அதுலயுமே 1922 ஆக்டுடைய நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. ஸோ மாத்திட்டாங்கன்னா மொத்தமா மாத்திட்டாங்கன்றது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட கண்டிப்பா அதே மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். போன பட்ஜெட்லயே வந்து நிறைய மாற்றங்கள் இருந்தது. புதிய வருமான வரி சட்டம் வந்து கொஞ்ச நாள்ல வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம், பண்ணக்கூடாது, இதுல கை வைக்காது, நீங்க எதை சொல்லுவீங்க? அக்ரிகல்ச்சர் கண்டிப்பா வந்து பண்ண மாட்டாங்க, அதில் கண்டிப்பாக கையும் வைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து 1922 இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வரி செலுத்திட்டு தான் இருந்தாங்க விவசாயிகளும். ஸோ அந்த 1922 ஆக்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து அக்ரிகல்ச்சராக டச் பண்ணல, கண்டிப்பாக டச்சும் பண்ண மாட்டாங்க. ஓகே 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 சுபாஷ்னி, தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை வருமான வரி புதிய சட்டம் பற்றி பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. நிகழ்ச்சியை தொடரும் நேர்களை, நிகழ்ச்சியை தொடரலாம். சுபாஷினி, இப்போ வந்து பல பேர் நினச்சிட்ருக்கிறது வருமான வரி செலுத்துறதோட உச்ச வரம்பு இருக்குல்ல, அதாவது 10-5% குறைக்கப்பட்டது February 1st நடந்த பட்ஜெட் மீட்டிங்கில், அதை பற்றி பேசணும். இந்த 5, 20, 30 இந்த ஸ்லாப் ரேட்டில் அரசு இந்த புதிய சட்டத்தின் மூலமாக கை வைக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரி வருமானம் இப்போ போன தடவையே வந்து நமக்கு 5% குறைச்சாங்க, அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் எதுவுமே சேஞ்சே பண்ணலை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட், அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் 2 மணி நேரம் அந்த பேஜஸை படித்தா கூட, மக்களை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறது வெறும் அந்த ஸ்லாப் ரேட்டை மட்டும்தான் வந்து நம்ம எதிர்பார்த்து காத்துருக்கோம். மக்கள் நேரடியாக கட்டுறது, அதனால அதை எதிர்பார்த்துருக்கோம், கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அண்ட் இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5-star ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, 18% கட்டுறீங்க, 28% கட்டுறீங்க, மக்களுக்கு வந்து அது ஒரு பிஞ்சாக தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ப்ராடக்ட், நான் வந்து வரி கட்டுறேன் அப்படின்னு. பட் நேரடி வரி, டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐயோ இவ்வளோ டாக்ஸாக போகுதே அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் இது இருக்க தான் இருக்குது. ஸோ அது வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போது இன்டைரக்ட் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 4 பர்டிகுலர் சர்வீசஸ்லாம் ஆரம்பித்த இன்டைரக்ட் டாக்ஸ் 1991 ஆரம்பிச்சது, இன்றைக்கி வந்து வெறும் அதே வந்து ஒரு 4-5 தான் வரிக்கு வெளியில் இருக்குது, மிச்சம் எல்லாமே வந்து வரியில் கொண்டு வந்தாச்சு. அண்ட் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னாலுமே 93% கிட்டத்தட்ட இன்டைரக்ட் டாக்ஸஸ்லேருந்து
தான் வந்து வருமானம் அரசாங்கத்துக்கு வருது. ஸோ டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன நம்பர். ஆனால் இப்போ இந்த மற்ற நீங்கள் அழகாக சொன்னீங்க டிமானிட்டைசேஷன் அண்ட் அந்த மாதிரியான மற்ற நிறைய நடவடிக்கைகளால் இப்போது அக்டோபரில் வந்து கிட்டத்தட்ட 4.39 லட்சம் கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. இது 15% போன வருஷத்தோட ஜாஸ்தி. ஸோ இந்த அளவுக்கு கம்ப்ளைன்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்டை வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த சேலரிட் கிளாஸ் மிடில் கிளாஸ். ஸோ நீங்கள் அவங்க அரசாங்கம் எடுத்த எந்த முடிவாக இருக்கட்டும், ஜிஎஸ்டினாலும் டிமானிட்டைசேஷனாலும் கண்டிப்பாக எல்லாமே லாங் டேர்மில் நன்மைக்குனாலுமே இப்போது அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே ஓகே. என்னோட அடுத்த கேள்வி இது சம்மந்தமாக தான். பல மீடியாஸ் நேஷ்னல் மீடியா முதற்கொண்டு தான் சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறது இந்த புது லா வந்து கிட்டத்தட்ட சேல்ரி பர்சன்ஸை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும், மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் இந்த புதிய ஸ்ட்ரக்சர் அமைக்கப்படுற மாதிரி நேஷ்னல் மீடியா சொல்லிட்டுருக்காங்க. இப்போது ஒருத்தர் 30,000 மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாருன்னா அவர் அப்புறம் வருஷ கடைசியில் என்ன ஆகும் என்ன பண்ணுவார்ன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த விதத்தில் 2,00,000 ரூபா வரைக்கும் இப்போ வருஷத்துக்கு நான் சம்பாரித்தா டாக்ஸ் கட்ட வேண்டாம், எக்ஸம்ஷன் எனக்கு டாக்ஸ் கட்டுறதுலேருந்து. இது டபுளாக மாற்ற வாய்ப்பு இருக்கிறதாகவும் பல தகவல் நம்ப தகுந்த வட்டாரங்களும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 4,50,000 ரூபாய் வரைக்கும் அதை வந்து உயர்த்தலாம், 5,00,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தலாம்ங்கிறது வந்து பாசிபிள் தான். இப்போ அரவிந்த் சுப்ரமணியம் கமிட்டி அமைச்சிருக்காங்க, அதில் வந்து ஃபேமஸ் சார்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க, கிரீஷ் அவுஜாஜி அந்த மாதிரிலாம். ஸோ எக்கனாமிக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2,00,000 to 5,00,000 உயர்த்துறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ் அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்கணும். எவ்வளோ பேர் கம்ப்ளைன்ஸ் நெட்லேருந்து வெளியில் போயிடுவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ இப்போ இந்த 5% வரினால கவர்மெண்ட்டுக்கு பெருசாக சேருதோ சேரலையோங்கிறதோட இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு டேக்ஸை கட்டாமல் இருக்கிறவங்க நிறைய பேர். இப்போ அந்த முதல் வருஷமே வந்து ஏன் நீங்கள் அந்த 10,000 கூட ஏற்றலை அப்படின்னு கேட்டப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது இந்த ஒரு 10,000 நான் ஏற்றினேன்னா 500,000 பேர் வந்து இந்த வரி இது நெட்லேருந்து வெளியிலேருந்து போயிடுவாங்க. ஸோ ஏற்கனவே எல்லாரையும் வரம்புக்குள்ளேன்னா வரி கட்டணுன்றது அவசியம் இல்லை, பட் அந்த கம்ப்ளையன்ஸுங்கிறத நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளே வந்து அதுக்கு வழிவகுக்க கூடாதுங்கிறது தான் அவர் சொன்ன பதில். ஸோ அதையும் மனசில் வச்சுட்டு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல முடிவை எதிர்பார்த்து தான் நானும் கற்றுட்ருக்கேன். ஆனால் கவர்மெண்ட் ஏற்கனவே எங்களுக்கு வருவாய் இல்லை, எங்களுக்கு வந்து வரி மூலமான வருவாய் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வருஷ வருஷம் வரி வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் எதை பாயிண்ட் பண்ணி எனக்கு குறையுதுன்னு சொல்கிறாங்கன்னா விலைவாசி ஏற 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 கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற வருவாய் அதிகமாக இருந்தாலும் பத்தமாடுது, அதுதான் உண்மையான ஃபேக்ட்டுங்க. என்னதான் கவர்மெண்ட் எதிர்க்க பல பேர் சொன்னாலும் உண்மையான ஃபேக்ட் இந்த இடத்துல இதுதான். ஸோ அதையும் நம்ம அஸ் அ கமன் மேனாக நினச்சி தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த புதிய சட்டத்தில் இந்தந்த சேஞ்சஸ்லாம் பண்ணப்படலாம் அப்படின்னா எந்தெந்த சேஞ்சஸ் சொல்லுவீங்க? நிச்சயமாக பேசிக் ஸ்லாப்ல சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் லோன், இப்போ ஹவுசிங் வந்து ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் அஜெண்டாவே இருக்கு பட்ஜெட்ல எவ்ரி டைம். ஸோ அந்த 600 ஸ்கொயர் மீட்டர் 300 ஸ்கொயர் மீட்டர் சின்ன சின்ன வீடுகளுக்கான நிறைய பெனிஃபிட்ஸை வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம். இப்போ ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஸ்லாப் அதோட நிறுத்திட்டாங்க. நீங்கள் வாடகை கூட்டாலும் சொந்த வீடாக இருந்தாலுமே 2,00,000 தான். ஏன்னா இதுக்காகவே வீடு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பாதிப்பா இருந்தது. மேபி அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு லிமிட் கொண்டு வரலாம். சேவிங்ஸை வந்து ப்ரமோட் பண்ணலாம். இப்போ உலக நாடுகளில் எக்கனாமி எவ்வளவோ டவுன் ஆனப்ப எல்லாம் கூட இந்தியா வந்து கொஞ்சம் கூட சரியாது ஆர் அந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருந்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன் நம்மளுடைய அந்த சேவிங் ஹேபிட்ஸ், ஜென்ரலி இந்தியன்ஸோட அந்த சேவிங்ஸ் ஹேபிட். ஸோ அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஏதாவது கொண்டு வரலாம். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் ஸ்டீம். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்ன பேசின மாதிரி சேலரி கிளாஸ் பீப்புள் அதை பற்றி தான் அடுத்த கேள்வி கேட்க வரேன். மோடி இப்போ என்ன பொருளாதார சீர்திருத்தம் எடுத்தாலும் அது வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு உதவணும் அப்படின்ற ஒரே மோட்டோட தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை வச்சு இப்போ கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். மோடி பண்ணுறது சரியா தப்பான்றதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். மோடி இப்போ 3வது ஆக்ஷனாக கையில் எடுத்திருக்கிறது இந்த வருமான வரி, இந்த விஷயம்தான். அதை நம்ம இந்தியர்கள் எல்லாருக்குமே இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சிருக்கோம். இந்த வருமான வரி அப்படின்ற விஷயம் எலெக்ஷனுக்கான ப்ரொபகண்டாவாக இருக்குமா இல்லை உண்மையிலேயே மக்களோட நலன் சார்ந்த விஷயம்தானா? நிச்சயமாக மக்களுக்கு நலம் சார்ந்த விஷயந்தான். இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க எலெக்ஷன் ப்ராபகண்டா, அகேன் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இப்போ இதை வந்து அவங்க ஸ்டார்டிங் வந்ததுலேருந்தே இதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற டிமானிட்டைசேஷன் இன்கம் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கூட நீங்கள் கேஷ் வச்சுருந்தீங்கன்னா கொண்டு கொடுங்க. ஸோ அதுக்கு அந்த கால நீட்டிப்பெல்லாம் அதெல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கம்ப்ளையன்ஸ் நெட்டுக்குள்ளே மக்களை கொண்டு வரணும். இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து
பணம் போடணும், பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இப்போ நம்ம வளரும் நாடுகளில் ஒன்று இந்தியா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் ஒர்க்கிங் பாப்புலேஷன், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படித்தவங்க கூட வந்து 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் வந்து டைரக்ட் டாக்ஸில் வரும், பிகாஸ் அதுக்கான ரெவென்யூ காம்பன்சேஷன் அவங்களுக்கு ஜிஎஸ்டியில் வந்துடணும். ஐடியலி இன்னும் மக்களுக்கு புரியலை, கவர்மெண்ட்டுக்கு வரி வர ஆரம்பிச்சிருச்சா ஜிஎஸ்டியில் இருந்துனா இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அதை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது வரும்ன்ற நம்பிக்கையில் நிச்சயமாக ஒரு ரிலீஃப் டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக மக்களுக்கு வரும்னு தான் நம்பிக்கை. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 10 வருஷமாக. 10 வருஷமாக இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வரி மூலமாக கிடைக்கிற வருவாய் மக்களிடம் உரிய வகையில் கொண்டு சேர்க்கப்படுதா? இதுக்கு வந்து நான் ஒரு பட்டய கணக்காளராக 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பதில் சொல்லாமல் ஒரு காமன் மேனாக தான் நான் இதுக்கு பதில் சொல்லணும். ஸோ அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களை மாதிரியே தான் நானும் நினைக்கிறேன். வர்ற வருவாய் கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கப்படலை. கொண்டு சேர்க்கப்படலை தான், அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ நீங்கள் மீடியாவில் கேட்குறீங்கன்றதுக்காக நான் வேற சொல்ல முடியாது. பட் அது வந்து மக்களுக்காக நேராக போய் சேர்றதுக்கான முயற்சிகளும் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், பிளாக் எக்கானமி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் சொல்கிற அந்த முக்கியமாக இப்போ ஒரு பட்ஜெட்னு அலாட் பண்ணாங்கன்னா மொத்தமாக மக்களுக்கு போய் சேராமல் வேறு பல இடங்களுக்கு பணம் போய் சேர்றதுக்கான முக்கியமான ரீசன் கேஷ் எக்கானமி. ஸோ அந்த கேஷ் எக்கானமியுமே வந்து கண்டிப்பாக கர்வ் பண்ணுறதுக்கான நிறைய முயற்சிகள் நடந்துருக்கு. இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணத்தை சேர்க்கிறது கம்மியாகிடும். கரெக்ட். ஸோ இப்போ பணத்தை நீங்கள் வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா 100% அதுக்கு வரி கட்டணும். அதை தவிர நீங்கள் அதை உங்கள் இன்கமில் ஆட் பண்ணி அதுக்கான வரியும் கட்டணும். ஸோ இப்போ நான் 100 ரூபா வாங்கிட்டு 110 ரூபா வரியாக கட்டுறது நான் பண்ண மாட்டேன்ல. ஸோ அதனால ஸ்லோவாக வந்து அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, இப்போ கொடுக்குறவங்க திருந்தினா வாங்கினவங்க திருவாங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட் ஒரு இடத்துல டைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பணத்தை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, திடீர்னு ஒரு நாள் அது மூட்டையாக கொண்டு போய் நான் ஆற்றுல கொட்டணுன்ற நிலைமை வரும்போது யாருமே அதை வாங்க பயப்படுவாங்க. அப்படி தான் மெதுவாக சரியாகும்னு நானும் நம்புறேன். ஓகே சுபாஷ், நல்லா எக்ஸ்பர்ட்டாக இல்லாமல் நான் ஒரு சாமானியன் பார்வையிலேருந்து பதில் சொல்கிறேன்ற மாதிரி உங்களை சர்த்தரவேந்திரத்தில் நல்லா தெரியுது சுபாஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ், நம்ம போயிட்டு வருமானம் வரி கட்டுறதை பற்றி பேசிட்டு இருந்தோம். கார்பரேட் டேக்ஸ் இருக்குல்ல, இந்த விஷயத்தில் அவங்களுக்கு இந்த அளவில் விகிதங்கள் குறைக்கப்படலாம் அப்படின்னா அதெல்லாம் சான்ஸ் இருக்கா இந்த புதிர் உள்ள? நிச்சயமாக பட்ஜெட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க 30%-25% இன் ஃபேஸஸ் அதை வந்து குறைப்போம் அப்படிங்கிறது. இப்போ 2016 அப்புறமா இன்கார்பரேட் பண்ண கம்பெனி, புது புது கம்பெனிஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து வருமான வரி குறைவாகவும், அவங்களுடைய மொத்த டேர்ன் ஓவர் 5 கோடிக்கும் கீழே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜஸும் ஃபேஸ் பை ஃபேஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக குறைக்கலாம். அண்ட் இப்போ இங்கேருந்து இங்கே ப்ரமோட் ஆகிற கம்பெனிஸை வந்து டெஃபினட்டாக என்கரேஜ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே ஜென்ரேட் ஆகணும். ஸோ இப்போ பேட்டன்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்தியாவில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ அதனால என்ன பண்ணாங்க, எல்லாரும் அழகாக கொண்டு போய் வெளிநாடுகளில் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பட் வெளிநாடுகளில் பேட்டன்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கான பணம் இந்தியாவிலேருந்து வெளியில் போகும், அந்த பணத்துக்கான வரி இந்தியாவில் கட்டப்படாமல் வெளியில் போகும். ஸோ நம்ம அவ்வளவும் வந்து வெளியில் தூக்கி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியான்னு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து இங்கே இப்போ நீங்கள் 5,000 ரூபாய்க்கும் கம்மியாக செலவிலேயே உங்களுடைய பேட்டன்ட், உங்களுடைய கண்டுபிடிப்புகளை இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எந்த செக்யூரிட்டி கொலேட்ரல் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வசதி கொண்டு வரணும். இப்போ முத்ரா ஸ்கீம் அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இன்குபேஷன் டீம் இப்போ இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் IIT மெட்ராஸ் அவங்க இருக்காங்க. ஸோ உங்களுடைய கண்டுபிடிப்பு நிஜமாவே வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பாக இருக்குது, ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடலாக இருக்குனாக்கா அவங்களே உங்களை மென்டர் பண்ணி கைட் பண்ணி ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ பிஸ்னஸ் சப்போர்ட்னா இப்போ எப்படி வேலைக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான, போனால் தானே வரும். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸும் வந்து நிறைய பணம் இருக்கவங்க, வீடு இருக்கவங்க கொலேட்ரல் கொடுத்து தான் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, பையன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இருக்கிற ஒரு வீடும் நீ கொண்டு போய் வச்சு தொலைச்சிட்டனா என்ன பண்ணுறது. ஸோ அது அதெல்லாம் போகிறதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டுமே கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. டாக்ஸ் ரேட்ஸும் நிச்சயமா இருக்கும். ஓகே சுபாஷ்ணி, நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியை கேட்டு நிகழ்ச்சி முடிச்சிடறேன். இப்போ அரவிந்த் சுப்பிரமணியம் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு 6 மாதத்துக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் இந்த டாக்ஸ் ரூல்ஸில் கை வைக்கலாமா வேணாமா, புது சட்டம் தேவையா இல்லையான்றதை முடிவு பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட கமிஷன் அறிக்கை மாதிரி தான் இதுவும் இந்த இடத்துல. நம்ம வந்து இவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பிஸ்னஸ் வேர்ல்டு, அந்த நுண்ணறிவுலேருந்து உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். அதுக்கு நீங்கள் அதே பதில சொல்லலாம். அரவிந்த் சுப்பிரமணியம் இது போல சஜஷன்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு முன் வைப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா எதை அதை சொல்லுவீங்க? நிச்சயமாக பேசிக் ஸ்லாபை பற்றி ஒரு இது அவர் கொடுப்பாரு. அண்ட் இப்போ ஜிஎஸ்டினால இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆயிருக்கணும், ஆனால் ஆகலை.
ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகாததுனால கண்டிப்பாக எக்கனாமிக் இம்பாக்ட் இருக்குது. இப்போ 30,000 ரூபா சம்பாதிச்சிருந்தவர் ஒரு லைஃப் ஸ்டாண்டர்டில் இருந்தாருன்னா இப்போ அவரால் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெயின்டைன் பண்ண முடியலை. ஸோ மேபி அந்த மாதிரி எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்தும் வரும். அதுக்கப்புறமா அசெட் கிரியேஷன்ஸ் அண்ட் சேவிங் பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் எஜுகேஷன், சில்ட்ரன் எஜுகேஷன், மேபி அடுத்த லெவல் எஜுகேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சுற்றி கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். சுப்ரமணியன், இந்த சஜஷன்லாம் முன்வைக்கலாம். கண்டிப்பாக. ஓகே சுபாஷ்கி, பார்க்குறவங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த விஷயத்தில் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு 20 நிமிஷமே நீங்கள் பேசினாலும் தெள்ள தெளிவாக பதில்களை போட்டு போட்டு வச்சுட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கூட மிக்க நன்றி சுபாஷினி. இணைக்காவிரி நியூஸ் காசு பணம் நேர்களை இன்னைக்கு வருமான வரி செலுத்துறதை பற்றி, அந்த புதிய சட்டத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். பார்க்குற பல பேர், கிட்டத்தட்ட பெரும்பான்மையானோர் வருமான வரி செலுத்திட்டு இருப்பீங்க. பலருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கமும் இருக்கும், என்னடா இவ்வளோ டேக்ஸ் நான் கட்டுறேன், டைரெக்டாகவும் சரி மறைமுகமாகவும் சரி. ஆனால் இப்போ நான் 100 ரூபாய் கட்டுற இடத்துல எனக்கு கைக்கு வரது பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான் கவர்மெண்ட்டில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என் கைக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர் மானியம், பெட்ரோலுக்கு ஏதாவது பண்ணுறது, ஜிஎஸ்டி சொல்லிட்டு எனக்கு கிட்ட வருது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கட்டின இடத்துல 30 ரூபா தான் கையில் வருது அப்படின்ற ஆதங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு கருப்பு பணம் பதுக்குறவங்களா விட்டுறாங்க, எங்களை மட்டும் தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ரைடுகின்னு எல்லாம் நடத்துறா சொல்லி மிகப்பெரிய அளவில் இப்போ தற்சமயம் தமிழ்நாட்டு நிலைமையை சொல்கிறேன். இப்பயும் பல பேருக்கு அந்த ஆதங்கங்கள் இருந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் களையணும் அப்படின்றத மத்திய அரசோட எண்ணமாக இருக்கு. ஆனால் இந்த எண்ணம் எந்த அளவு ஈடேறும், இல்லை இந்த எண்ணம் என்னமாவே இருந்துடுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த ஷோல இதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது பேர் உங்களும் விடைபெற்றுக்கலாம். உங்கள் கார்த்திக் மாயக்குமார், காசு பணம் நன்றி வணக்கம்.